சென்னையில் இருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் மின்சார ரயில் பேசன் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காலை 9:30 மணி அளவில் திருவள்ளூர் நோக்கி மின்சார ரயில் புறப்பட்டு சென்றது. அப்போது பேசன் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகே ரயில் சென்றபோது ரயிலின் 8வது பெட்டியானது எதிர்பாராத விதமாக தடம் புரண்டது. அப்போது ரயில் பெட்டி பலத்த சத்தத்துடன் குலுங்கியதால் சுதாகரித்துக் கொண்ட என்ஜின் டிரைவர் ரயிலை உடனடியாக நிறுத்தினார். பின்னர் நடத்தப்பட்ட சோதனையில் ரயிலின் 8வது பெட்டி வலது பக்க தண்டவாளத்தை விட்டு வெளியேறியது காணப்பட்டது. இவ்விபத்தின் போது பயணிகள் பதற்றமடைந்து கூச்சலிடத் தொடங்கினர். பின்னர் தடம் புரண்ட பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் அலறிடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். அதே நேரம் அங்கு வேறொரு ரயில்வே வர பயந்து போன பயணிகள் தங்களிடம் இருந்த சிகப்பு நிற கைக்குட்டை, துப்பட்டா உள்ளிட்டவற்றை காட்டி ரயில்களை நிறுத்தினர். இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் விரைந்து சென்று தடம் புரண்ட ரயில் பெட்டியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மின்சார ரயில்கள் ஆங்காங்கே ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது.